ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜெயிலர் மூவி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும்போது ஃபோட்டோ வந்து அப்படியே ஜூம் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி எஃபெக்டில் நம்ம எப்படி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக அதேமாரி நம்ம பண்ணல. அந்த மாதிரி டோர் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆனால் நம்மளுடைய ஃபோட்டோ அப்படியே சேஞ்சஸ் ஆகிற மாதிரி வைக்க போகிறோம். நீங்கள் அந்த படத்தில் வர மாதிரி எதாவது பிரிட்ஜிலேயோ இல்லை அந்த மாதிரி இடத்த நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் உங்களுடைய சின்ன வயசு ஃபோட்டோ இல்லை அதுக்கப்புறம் வர பெரிய ஃபோட்டோ இல்லை அதுக்கப்புறம் வர இப்போ இருக்க கரண்ட் ஃபோட்டோன்னு நீங்கள் மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபோட்டோ ஆட் பண்ணி உங்களுடைய டிசைன் தகுந்த மாதிரி உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். அது பார்க்க நல்லாயிருக்கும். ஷட்டர் அப்படி க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஃபோட்டோஸ் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மீம்லாம் பார்த்துருப்பீங்க, ஓல்டு மீ வர்சஸ் நியூ மீன்னு சொல்லிட்டு. நீங்கள் ஓல்டு மீயில் ஒரு ஃபோட்டோ போட்டு இப்போ கரண்ட்டில் கொஞ்சம் கெத்தாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போட்டு நீங்கள் உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ மாதிரி கூட அதை எடிட் பண்ணிக்கலாம். இதோடைய டெம்ப்ளேட் வந்து நான் கீழே லிங்க்கில் கொடுத்துருப்பேன். இதோடைய பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் வரும். இதுக்கும் சிங்கிள் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருவேன். அது எங்கே வருதுன்னு பார்த்து நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. அதை எப்படி இம்போர்ட் பண்ணேன், எப்படி டவுன்லோட் பண்ணேன், எப்படி பாஸ்வேர்டு போனேன், இது எல்லாத்தையுமே வந்து வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். வழக்கம் போல் இந்த வீடியோ பார்த்து என்ன ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு என் டேக் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் இம்போர்ட் பண்ணிங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறையா லேயர்ஸ்லாம் இருக்கும். அதை எதுவுமே டச் பண்ணாதீங்க, எதையும் மூவ் பண்ணுறாதீங்க. அப்படியே இருக்கிற மாதிரியே விட்ருங்க. இல்லை மேலே இருக்க அந்த மூணு பிளாக், அந்த மூணு ஃபோட்டோ மட்டும் தான் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபோட்டோ ஷூட் வந்து நீங்கள் பண்ணும்போதே வந்து லாங் ஷாட் ஒன்று, அதோட க்ளோஸ்அப், அதோட க்ளோஸ்அப், மூணு டிஃப்ரெண்ட் டைப்பில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ எக்ஸாம்பிளுக்கு ஜெயிலர் ஃபோட்டோவே ஆட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். பண்ணி காட்டுற மாதிரி ரீப்ளேஸ் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை மட்டும் ஆட் பண்ணிங்க. சப்போஸ் வந்து ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃப்ரேமில் ஃபிட் ஆகலாம், நீங்கள் அதை வந்து ஜூம் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து கரெக்டாக ஜூம் நம்ம ஃபிட் ஆகலை. அதில் போய்ட்டு பேன் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுமாதிரி அந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து என்னபிள் வச்சுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எஃபெக்டோடு வந்து எல்லாமே கரெக்டாக டெம்ப்ளேட்லேயே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் இந்த வீடியோ. உங்களுக்கு வெர்டிகலாக வேணுன்னா அந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கைன் மாஸ்டர்லேயே ரெசல்யூஷன் மட்டும் வெர்டிகலாக வச்சு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. ரொம்பவே சிம்பிளான எடிட் தான். நீங்களுடைய ஃபோட்டோஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாலே போதும். டெம்ப்ளேட்டோடைய லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் ஒரு இடத்த ஷோ ஆகும், அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஷூட் வந்து கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ இன்னும் நல்லா வரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படத்தில் வர மாதிரி ஏதாவது பிரிட்ஜிங் மேலே அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா பார்க்க மாசாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எடிட்டிங் வீடியோஸ்லாம் நீங்கள் நிறையா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த வீடியோ போட்டு ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டு டேக் பண்ணுங்கள். நீங்கள் மீதி டியூட்டோரியல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணோம், பாஸ்வேர்டு போடுறது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் கிளம்புறேன். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். அதில் வந்து த்ரீ டாலர் இருக்கேன்னு கிளிக் பண்ணுங்கள். அதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைலில் வந்து டவுன்லோட் ஆகுது தெரியும். இதே மாதிரி தான் எல்லா வீடியோக்குமே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து எப்படி பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரேர் அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் ஃபைல் வந்து எதில் இருக்கோ அதில் போங்க. இப்போ அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். மேலே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓகேன்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்தீங்களோ ரெண்டு பார்ட்டாக பாஸ்வேர்டு பார்த்துருப்பீங்க. அதை வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் இல்லை கேப்ஸில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஃபைனலாக ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ட்ராக ஆகும். இந்த மாதிரி ஒரு தனி ஃபோல்டரில் ஃபைல் வந்து அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்டே எல்லாமே இருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸை எடிட் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான் எல்லா வீடியோக்கும். வேறு என்ன டவுட்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள்.